முதல் நீ முடிவும் நீ. Z5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கலாச்சா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் லாவண்யா. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது கண்டிப்பாக எஜுகேஷனல் பர்பஸான வீடியோ தான் நான் கொடுப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எஸ், இந்த முறையும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பெண்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், அதுவும் நம்ம மார்பகத்துக்கு பண்ணக்கூடிய தவறுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் இந்த தவறுகள் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப முழுமையாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 6 விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இந்த 6 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரஸ்ட் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றது. சரி, வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் திங், எக்ஸசைசிங் விதவுட் அ ப்ரா. ஸோ ப்ரா போடாமல் எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய பக்க விளைவுகளை உங்களுக்கு தரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஒரு ஹெவி பிரெஸ்ட் இருக்கிறவங்க ப்ரா அணியாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஹெவி பிரெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரா போடாமல் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸசைசிங்காக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், ஜாகிங்காக இருக்கட்டும், இல்லை ரன்னிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹெவி பிரெஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி பவுன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பேக் பெயினாக இருக்கட்டும், இல்லை பிரஸ் பெயினாக இருக்கட்டும், இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கே தெரியாது என்னோட அது எதனால நமக்கு பெயினாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெவி பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பெயின் ஆகிறதுக்கு ரீசனே நீங்கள் ப்ரா அணியாமல் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ வந்து ஹெவி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற ரீசனால தான் உங்களுக்கு பிரஸ்ட் பெயின் வருது அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு சப்போஸ் எனக்கு ஹெவியான பிரஸ்ட்லாம் கிடையாது இல்லாமல் ஜஸ்ட் நார்மலான பிரஸ்ட் தான், நான் வந்து ப்ரா போடாமல் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நல்லா நம்பிச்சுக்கோங்க, உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுது நீங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாகிங் பண்ணும்போதே உங்களுக்கு பவுன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு ஹெவி பிரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து நீங்கள் ப்ரா அணிஞ்சிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை ஃபிளாட் செஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரா அணிய தேவை கிடையாது, தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட், நிப்பிள் பியர்சிங். இந்த பியர்சிங் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. டங் பியர்சிங்காக இருக்கட்டும், நாவல் பியர்சிங்காக இருக்கட்டும், ரொம்பவே ட்ரெண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இப்போ வரைக்கும் இந்த பியர்சிங் அப்படின்ற கலாச்சாரத்தை யாருமே ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த நாவல் பியர்சிங்கை ஏற்றுக்கவே கிடையாது. நாவல் பியர்சிங்கை ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது நிப்பிள் பியர்சிங்கை ஏற்றுப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இந்த நிப்பிள் பியர்சிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பக்குன்னு இருக்குங்க. எப்படி வந்து அது வலிக்காத அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்குல்ல. எஸ், ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பயம் பயப்படுறோம் தெரியுமா, ஏதாவது ஆயிடுமோ நம்ம பிரஸ்ட்டுக்குன்ட்டு. எஸ், இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் இந்த நிப்பிள் பியர்சிங் பண்ணீங்க அப்படின்றது தான் நீங்க விவரமா இப்போ பார்க்க போறீங்க. நிப்பிள் பியர்சிங் நீங்க பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்பெசிஃபிக்கா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே இந்த நிப்பிள் பூப்ஸ் பிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே தாய்மையை தான் குறிக்கும் இல்லையா. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு அங்கமா இருக்கிறது நம்மளோட பிரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அங்கத்தில் நீங்கள் நிப்பிள் பியர்சிங் பண்ணும்போது அந்த தாய்ப்பால் வரத்துக்கூடியான சுரப்பிகள் இருக்குது பாருங்கள், அந்த சுரப்பிகள் வீக்கம் அடைஞ்சு தாய்ப்பால் வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சுரப்பிகள் வந்து வீக்கம் அடையுது, அந்த இடத்துலேருந்து பால் சரியாக சுரக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களோட பிரஸ்டில் சில சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதுவும் வெளியில் சீல் கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிக்குது. நமக்கு சின்னதாக கையில் அடிப்பட்டு சீல் கட்டி வந்தாலே அது எப்படிப்பட்ட வலியை கொடுக்கும், எப்படிப்பட்ட சீல் வரும், ரத்தம்லாம் வரும். இது நம்ம பிரஸ்டில் சீல் கட்டி வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது இல்லையா. ஸோ தயவு செய்து இந்த நிப்பிள் பியர்சிங் யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா இந்த நிப்பிள் பியர்சிங்கை பத்தி கனவுல கூட யோசிக்காதீங்க. இல்ல லாவண்யா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் கிடையாது, பட் நிப்பிள் பியர்சிங் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்த நம்புறீங்க, உங்களால அதை தாங்கிக்க முடியும் அப்படின்னா உடனடியா நீங்க உங்க கைனகாலஜி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிட்டு இந்த நிப்பிள் பியர்சிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்ச பிறகு நீங்க ஒரு நல்ல மனநிலையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிப்பிள் பியர்சிங்க நீங்க ட்ரை பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், எக்ஸசிவ் கேஃபின் இன்டேக். அதாவது ஆல்ரெடி நம்ம பிரஸ்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொன்னது ஸ்மோக். இந்த ஸ்மோக்கிங் அப்படின்ற ஹேபிட் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாரை ஸ்மோக் பண்ணாலுமே தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இப்போ தான் மறுபடியும் அதை உங்களுக்கு ஒரு முறை நினைவு ஊற்றேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதிகப்படியாக ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இந்த கெஃபைன் மூலமாக உங்களுக்கு பிரஸ்ட்டுக்கான பாதிப்பு அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. ஸோ இந்த கெஃபைன் அப்படின்றது ஸ்மோக்கில் மட்டும் தான் இருக்கா லவண்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம குடிக்கிற காஃபியாக இருக்கட்டும், இல்லை
பல ஒரு ஜூஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இதுலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல ட்ரிங்க்ஸ்லையுமே இந்த கேஃபீன் அப்படின்றது இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கேஃபீன் வந்து உங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஸ்ட்டுக்கான பாதிப்பும் அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஸ்ட் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டக்ட் மூலமாக கூட தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி இந்த நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து உங்களோட கர்ப்பப்பையில் மட்டுமே கிடையாது, இந்த நீர்க்கட்டி அதாவது இந்த கட்டி அப்படின்றது நம்மளோட மார்பகத்திலையுமே இருக்கு, சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். ஸோ இந்த கட்டிகள் வந்து நீங்கள் கெஃபீன் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த கட்டிகள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயினை தரும். அந்த பெயின் உங்களால் டாலரபிளே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது நமக்கு ஏன் இவ்வளோ ஹெவியாக வந்து பெயின் ஆகுது, நம்ம வேலைக்கும் போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருக்கும், இல்லை நமக்கு ஹெவியான ஒர்க்கும் கிடையாது, பாடி ஒர்க் அவுட்டும் கிடையாது, பட் இருந்தாலும் நமக்கு நம்ம பிரஸ்ட் வலிச்சுட்டே இருக்கே அப்படின்ற ஒரு வலி இருக்கும் தெரியுமா. இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதிகப்படியான கெஃபீன் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை குடிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு காஃபியே எடுத்துப்போமே, வீட்டில் அடிக்கடி காஃபி குடிக்கிற ஆளாக இருக்காது, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முறையாவது நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க, இல்லை 5 முறையாவது காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த காஃபியில் இருக்கக்கூடிய இந்த கெஃபீன் மூலமாக கூட உங்களுக்கு இந்த மார்பக வலி அப்படின்றது அதிகப்படியாக வரலாம். ஸோ இந்த மாதிரியான வலிகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு கெஃபீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வலிகளை உங்களால் குறைக்க முடியும். 4வது, wearing old bra. Yes, நம்ம ரெகுலராக ப்ரா அணியக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, ப்ரா ரெகுலராக போட மாட்டாங்க, எங்கேயாவது வெளியில் போகிறாங்க இல்லை எங்கேயாவது கிளம்புறாங்க அப்படின்னா தான் ப்ரா போடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த ட்ரெஸ் இருந்தாலுமே ப்ரா வந்து அணிவாங்க. ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக வந்து ப்ரா யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்கிறது நீங்கள் வந்து பழைய ப்ராவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாதீங்க. அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ப்ராவை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா பல பேர் என்ன பண்ணுவோம்னா, ஆமாம் போ இதுக்கு ஒன்றுமே ஆகலையே, நல்லா தானே இருக்குது, இந்த கலர் இன்னும் ஃபேட் ஆகவே இல்லை, ஒன்றுமே கிழிஞ்சு போகல, நல்லா தான் இருக்குது, நான் இதே ப்ராவை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சில நம்மளோட இந்த கஞ்சத்தனத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அந்த பழைய ப்ராவே போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் பழைய ப்ராவை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நாங்கள் ப்ராவை அலசி அலசி துவச்சு துவச்சு தான் போடுறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது இந்த ப்ராவில் இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகுது. இந்த எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட ப்ரா வந்து அணியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பகத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு அளவுக்கான சக்தி அது இருக்காது. ஸோ ப்ரா எதுக்கு அணிகிறாங்க, அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, ட்ரெஸ் அணியும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற பல ரீசன்காக தான் நம்ம ப்ரா அணிகிறோம். இப்போ இந்த ப்ராவில் மெயினானது இந்த எலாஸ்டிசிட்டி தான். இந்த விஷயமே இல்லாமல் ஒரு ப்ரா அணியும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த தவறு பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் இந்த எலாஸ்டிசிட்டி இல்லாத ப்ராவை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரும், நெக் பெயின் வரும், பிரஸ்ட் பெயின் வரும், இது எதனால் அப்படின்றது நமக்கே தெரியாது. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த வேலையுமே பார்க்கல, ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணல, பட் எதுக்கு நமக்கு நெஞ்சு வலிச்சிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு தாட் வந்து ஓடிட்டே இருக்கும் தெரியுமா. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ப்ரா அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ப்ரா மட்டும் அணிங்க, மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட ப்ராவை மாற்றிட்டே இருங்க. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறது, ஷேவ் யூர் நிப்பிள். ஆமாம், ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கா, இல்லை நீங்கள் யாராவது வந்து நிப்பிளை ஷேவ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஷேவிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் நம்மளோட பல உறுப்புகளை வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எங்கெங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெஜைனல் ஷேவிங்காக இருக்கட்டும், அண்டர் ஆர்ம் ஷேவிங்காக இருக்கட்டும், இல்லைனா வல்வா ஷேவிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல நம்ம ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சில பல ஹார்மோனல் சேஞ்ச்னால ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிப்பிள்லையும் ஹேர் வளர்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிப்பிள் ஹேரை ரொம்ப அப்நார்மல் அந்த இடமே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அருவறுப்பா சில பல பல பாதிப்புகளை உங்களுக்கு உண்டாக்கிடும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும், பட் இந்த ஒரு மெயின் ரீசன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிப்பிள ஷேவ் பண்றதுனால தான். ஸோ நிப்பிள்ல முடி வளருது ரொம்ப 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 காமனான ஒரு விஷயம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் அப்படின்னாலே எல்லா இடத்துலையுமே முடிகள் இருக்கதா செய்யும். ஸோ நீங்க உங்க பார்ட்னர் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க. உங்க பார்ட்னருக்கு புரிய வைங்க, இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான், அப்நார்மல்
அப்நார்மல் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை முடி இல்லைன்னா தான் நீங்கள் அப்நார்மலாக ஃபீல் பண்ணணும். ஸோ முடி இருந்தால் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ஸோ அதுவும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்து தயவு செய்து உங்களோட நிப்பில் நீங்கள் ஷேவ் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்குது இல்லை வந்து அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் எல்லா பெண்களுக்குமே ஒரு மிகப்பெரிய லேக் அடிக்குது. நம்ம வந்து யங்காக இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது, எல்லாருக்குமே ஷேவ் பண்ணலாம், எப்படி வேணுமோ இருக்கலாம், கலரிங் பண்ணலாம், பியர்சிங் பண்ணலாம், இந்த மாதிரி பல தவறுகள் வந்து நம்ம ஸ்டைல் ஃபேஷன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் நம்ம ஏண்டா இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நிப்பில் முடி இருக்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஸோ இதை ரொம்ப பெருசாக்கி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, சிக்ஸ்த் பாயிண்ட், டாட்டூஸ் இன் பிரெஸ்ட். எஸ், இப்போ இந்த டாட்டூ கலாச்சாரமும் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கையில் பண்ணுறோம், இடுப்பில் பண்ணுறோம், முதுகில் பண்ணுறோம், கழுத்தில் பண்ணுறோம், ஓகே. ஆனால் நிறைய பெண்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிரெஸ்ட்லேயுமே டாட்டூ போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஃபேஷன் தானே லாவண்யா, இதை கூட நீ குறை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே சென்சிட்டிவான ஏரியா அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் டாட்டூ பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த டாட்டூ நீடில் இருக்குது தெரியுமா, எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷான நீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு யூஸ் பண்ண நீடில் கூட போடலாம், அவங்களுக்கு என்ன வியாதி இருந்ததோ அது நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரெஸ்ட்டில் பஞ்ச் பண்ணி அந்த டாட்டு போடும்போது இப்போது இந்த நீடல் மூலமாக நீங்களே உங்களோட ஸ்கின்னுக்கு பல இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இது வரதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குறீங்க. ஏன்னா இப்போ இந்த நீடில் நம்ம பிரெஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக நமக்கு இருக்குது பிரெஸ்ட் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் எல்லாமே ரொம்ப கம்மியாகுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்காது, உடனடியாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், உடனே வந்து நமக்கு கேட்ச் ஆகும். ஸோ இதனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இந்த பிரஸ்ட்டில் சில கட்டிகள் மாதிரி இருக்கும், இந்த கட்டிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ கூட இந்த கேன்சர் மந்தில் நம்ம எல்லாருமே சொல்கிறது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பெண்களுக்கு தேவை அப்படின்றது தான். ஓகே, இந்த பிரஸ்ட் கேன்சர் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை கண்டே பிடிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் டாட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும், நம்ம குளிக்கும் போது அதை தொட்டு பார்ப்போம், அப்படி நமக்கு ஃபீல் ஆகுது அந்த கட்டினா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மேமோகிராம் அப்படின்றத வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்படி நீங்கள் மேமோகிராம் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் கட்டி இருக்கா இல்லையான்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த டாட்டூஸ் மூலம்னால நமக்கு அந்த இமேஜை டிடெக்டே பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது நீங்கள் பிரஸ்ட்டில் டாட்டூ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ தயவு செய்து இந்த பிரஸ்ட் டாட்டூ அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன பிரஸ்ட்டுக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிரஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் அது நம்மளாக மட்டும்தான் இருக்கும். ஸோ மறக்காமல் குளிக்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களோட பிரஸ்ட்டுக்கு ஒரு சின்ன மசாஜோ இல்லை தொட்டு பார்த்தோ நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒரு மூணு விஷயங்கள் நீங்கள் குளிக்கும்போது எப்பொழுதுமே நோட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது பெயின் இருக்கா, இல்லை ஏதாவது லம்ப் ஃபார்மாக இருக்கா அப்படின்ற இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் குளிக்கும்போது நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம உடனடியாக தவிர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிப்பட்ட ரைட் ட்ரா சூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட ரைட் பேண்ட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸும் நான் ஆல்ரெடி கலாட்டா பிங்கில் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். முதல் நீ முடிவும் நீ. Z5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.